கேள்வி எண் 117. கேஸ் சிலிண்டர் பற்றி கொண்டால் எப்படி தீயை அணைப்பது? பதில்: கேஸ் சிலிண்டர் வாய்ப்பக்கத்தில் தீப்பிடிச்சு கொழுந்து விட்டு எரியும் பொழுது அதில் வந்து தண்ணி ஊற்றி அவிக்கக்கூடாது. உடனடியாக பக்கத்தில் எங்காவது ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் இருந்தால் அதை கொண்டு வந்து அந்த சிலிண்டர் மேலே கவுத்துட்டா உடனே தீ அவிஞ்சிரும். அந்த பிளாஸ்டிக் பக்கெட் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது. சிலிண்டருடைய அந்த கழுத்து பகுதியில் வந்து உட்கார்ற மாதிரி, காற்று புகாத அளவுக்கு உட்கார்ற மாதிரி அளவாக ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டை உடனே தேடி கண்டுபிடிச்சி கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் இருக்கும். இதை எடுத்துக்கொண்டு வந்து அந்த சிலிண்டர் மேலே கவுத்திட்டா உடனடியாக தீ வந்து அவிஞ்சிரும். அவிஞ்ச உடனே அடுத்த வினாடியே பக்கெட்டை வெளியே எடுக்கலாம். பக்கெட்டை எடுத்துட்டால் தீ இருக்காது, ஆனால் கேஸ் வந்து லீக் ஆகிட்டுருக்கும். உடனே அந்த கேஸை ஆஃப் பண்ணிட்டோம்னா ஒரு பெரிய ஆபத்துலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். இந்த விஷயத்தை எல்லாத்துக்கும் சொல்லி கொடுங்க. இது சின்ன விஷயந்தான், இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறனால மிகப்பெரிய ஆபத்துலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவை எடுத்த, ஐடியா கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோவை எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பின ஹேமத் ராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். இயற்கை சமையல் கற்றுக்கொள்ளணும்னா லெமோரியா சமையல் கலை அப்படிங்கிற புத்தகத்தை வாங்கி படிங்க. புத்தகம் வேணும்னா 9629032767 அப்படிங்கிற என்ன தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.